கிடைக்கும் சொத்து பரிமாற்றத்தில் வாரிசு சான்றிதழின் முக்கியத்துவம் எவ்வாறு உள்ளது என்பதை இன்றைய பதிவில் விரிவாக பார்க்கலாம். ஒரு நபர் சுயமாக சம்பாதித்த சொத்துக்களை தன் விருப்பப்படி யாருக்கு வேண்டுமானாலும் உயில் வாயிலாக எழுதி கொடுக்கலாம். ஆனால் இத்தகைய ஏற்பாட்டை செய்யும் முன் அவர் இறந்துவிட்டால் அந்த சொத்துக்கள் சட்டப்படியான வாரிசுகளுக்குத்தான் செல்லும். இதில் தந்தையின் சட்டப்படியான வாரிசுகள் யார் என்பதை ஆவண ரீதியாக நிரூபிக்க வேண்டியது மிக முக்கியம். இதற்காக வாரிசு சான்றிதழ் வழங்கும் நடைமுறை ஏற்பட்டுள்ளது. தந்தை தன் மறைவுக்கு பின் இன்னென்ன சொத்துக்கள் இந்த வாரிசுகளுக்கு என்று பிள்ளைகள் பேரில் உயில் எழுதி வைத்து இருந்தாலும் அதை செயல்படுத்துவதில் வாரிசு சான்றிதழ் அவசியமாகிறது. சொத்துக்காக என்று மட்டுமில்லாமல் பல்வேறு காரணங்களுக்கும் வாரிசு சான்றிதழ் கேட்கப்படுகிறது. தந்தை இறந்த நிலையில் அவர் பெயரில் உள்ள சொத்தை பிள்ளைகள் தங்களுக்குள் பேசி பாகப்பிரிவினை செய்து கொள்ள நினைத்தாலும் வாரிசு சான்றிதழ் அவசியம். இதில் பெரும்பாலும் நேரடி வாரிசுகளே சேர்க்கப்படுவர். குறிப்பாக இறந்த நபரின் மனைவி, கணவர், மகள், மகன், தாய், தந்தை ஆகியோர் நேரடி வாரிசுகளாக கருதப்படுகின்றனர். திருமணமாகாத மகன், மகள் இறந்தால் மட்டும் அவரது பெற்றோர் நேரடி வாரிசு என்று கூறி சான்றிதழ் பெற முடியும். இறந்தவர் எங்கு வசித்தார் என்பதை பார்த்து அதற்கான தாலுகா அலுவலகத்தில்தான் வாரிசு சான்றிதழ் கோரி விண்ணப்பிக்க முடியும். வாரிசுகள் வசிக்கும் பகுதி வேறாக இருந்தாலும் இதில் பிரச்சனை இல்லை. நடைமுறையில் வாரிசுகள் வெவ்வேறு பகுதியில் வசித்து வரலாம். உரிமையாளர் எங்கு முகவரி சான்றுடன் வசித்து வந்தார் என்பதை பாருங்கள். அதன் அடிப்படையில்தான் உரிய தாலுகா அலுவலகத்தில் வாரிசு சான்றிதழுக்காக விண்ணப்பிக்க முடியும். இதற்கான விண்ணப்பத்தில் வாரிசுகள் யாராவது ஏற்கனவே இறந்து இருந்தால் அதற்கான இறப்பு சான்றிதழையும் இணைப்பது மிக முக்கியம். இதில் வட்டாட்சியரை விட சரக வருவாய் அலுவலருக்குத்தான் விசாரணை அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. அவர் சட்டவிதிகளுக்கு உட்பட்டு வாரிசுகள் யார் என்பதை விசாரணை மேற்கொண்டு விண்ணப்பம் மீது கருத்து தெரிவிப்பார். இந்த கருத்துக்கள் விண்ணப்பத்துடன் முழுமையாக ஒத்துப்போகும் நிலையில் மட்டுமே வட்டாட்சியார் வாரிசு சான்றிதழ் வழங்கும் நடவடிக்கைகளை மேற்கொள்வார். இதில் தவறு இருந்தால் விண்ணப்பம் நிராகரிக்கப்படும் என்கின்றனர் வருவாய்த்துறை அதிகாரிகள். இக்காணொலியை கண்டமைக்கு மிக்க மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.